தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சகோதரர் வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா, செலிபஸி பிரம்மச்சரியம் கடைபிடிச்சா கல்யாணம் நடக்கும் சீக்கிரம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்களே, எப்படி அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ நான் அது கேட்டதுனால நான் வந்து ஒரு முழுமையான ஒரு வீடியோவை இது வரைக்கும் மிஸ் பண்ணிட்டு இருந்தோன்னு நினைக்கிறேங்க. அதாவது வந்து இந்த 48 நாள் செலிபஸி நம்ம ஸ்டார்ட் பண்ணுமே, இந்த 48 நாள் செலிபஸி, பிரம்மச்சரியம், நோ ஃபேப், வாட் எவர், ஸோ இது நம்ம ஸ்டார்ட் பண்ணதுனால என்ன பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு முதல் ஒரு வீடியோ போட்டிருவோம். பெனிஃபிட்ஸ் ஆஃப் 48 டேஸ் செலிபஸி, ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துக்கலாங்க. முதல் 48 நாள் எதுக்கு? 48 நாள் வந்துங்க, அதாவது வந்து நம்மளுடைய கலாச்சாரப்படி, ஆச்சுங்களா, நம்மளுடைய கலாச்சாரப்படி இருக்கிறதுலையே, ஒட்டுமொத்த உலகத்திலேயே அதிகபட்ச உச்சகட்ட அறிவியல் பூர்வமான ஒரு ஒரு பரம்பரை வம்சங்களை கொண்டது வந்து நம்ம பாரத தேசம்ங்க. உலகத்துல எல்லாம் காட்டு மிராண்டிகளா தெரிஞ்சிட்டு இருந்த சமயத்திலேயே இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒழுக்கம், கற்பு நெறி, பிரம்மச்சரியம் எல்லாமே தலைச்சோங்கி வந்த பாரத பண்பாடுங்க நம்மளது. ஸோ இதுல வந்து ஒரு மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 48 நாள் இந்த ஐயப்பன் கோயில் மாலை போட்டாலும் ஒரு மண்டலம், மதுரதம் இருப்பாங்க, எது எடுத்தாலும் ஒரு மண்டலம். அந்த அந்த மண்டலத்துக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு இருக்குதுங்க. ஆச்சா, அது வந்து 48 நாள் அப்படிங்கிறது. 48 நாள் அப்படிங்கிறத எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னு கேட்டா, இப்போ 48 நாள் அப்படிங்கிறது வந்துங்க, இப்போ நம்ம பூமியில வாழ்றோம். இந்த பூமியில பூமி வந்து எங்கிருந்து வந்துச்சு சொல்லுங்க பார்க்கலாம். பூமி வந்து சூரியன்லேருந்து துண்டாய் வந்த ஒரு ஒரு பந்து அப்படின்னு வைங்களேன். பூமி ஆக்சுவலாக பந்து கிடையாதுங்க. பூமி வந்து கரடு முரடான ஒரு 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 தெரிச்சு வந்த கல் தான். அது வேகமாக சுத்துறதுனால வெளியிலேருந்து ஃபோட்டோ எடுக்கும்போது அது வந்து உருண்டை வடிவமாக தானாக தெரியுது. ஸோ இது வந்து இன்னும் ஆழ்ந்தாழ்ந்து போனால் இதில் நிறைய போகணுங்க. ஓகே, இதோட இந்த பூமி மட்டும் தனியாக வரல, பூமியிலிருந்து 9 கோள்கள் பிரிஞ்சு வருது, ஆச்சுங்களா. இந்த 9 கோள்கள் பூமி கூட சேர்ந்து, இந்த 9 கோள்கள் சூரியன்லேருந்து பிரிஞ்சு வருது. ஓகே, சூரியன் எங்க இருக்கு? சூரியன் தன்னை மாதிரியே பல கோடான கோடி நட்சத்திரங்களை உள்ளடக்கிய ஒரு பிரபஞ்சத்தின் ஒரு பகுதி சூரியன் அப்படிங்கிறது. ஓகே, இப்போ நான் இந்த 48 நாளுக்கும் இவ்வளோ தூரம் பிரபஞ்சத்தளவு கொண்டுட்டு போறதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 48 நாள் அப்படிங்கிறது வந்துங்க, முதல்ல வந்து 27 நட்சத்திர தொகுப்புகள், அதாவது வந்து அஸ்வினி, பரணி, கேட்டை, இந்த மாதிரி 27 நட்சத்திர தொகுப்புகள் இருக்கு. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, பல கோடி நட்சத்திரங்களையும் நம்முடைய முன்னோர்கள் வந்து 27 தொகுப்புகளா, இந்த தொகுப்பு வந்து கேட்டை நட்சத்திர தொகுப்பு, இந்த தொகுப்பு வந்து பரணி நட்சத்திர தொகுப்பு, இந்த தொகுப்பு வந்து மீன நட்சத்திர தொகுப்பு அப்படின்ட்டு அதனுடைய அமைப்பை வச்சு அதுக்கு ஒரு தொகுப்புகள் மாதிரி போட்டு பிரிச்சிருக்காங்க, ஆச்சுங்களா. இந்த 27 நட்சத்திரங்கள் வந்து, 27 நட்சத்திரங்கள் எந்த இடத்துல வந்து நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னா, 12 ராசிகளா பிரிக்கிறோம். இந்த 27 நட்சத்திரங்களை 12 ராசிகளா பிரிச்சிருக்காங்க. இந்த 12 ராசிகளும், ராசிகள்ங்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க, இந்த 4 4 நட்சத்திர தொகுப்புகளை ஒன்றிணைச்சு ஒரு ராசியா போடுறாங்க. இந்த நட்சத்திரங்கள்லாம் நேரடியா இந்த சூரிய மண்டலத்திலயும் பூமி மண்டலத்திலயும் இந்த காந்த அழுத்தங்களை நேரடியா இருக்கு, ஆச்சுங்களா. அதன் அலைகள் வந்து பிரபஞ்சம் முழுக்க பரவி இருக்கு, ஆச்சுங்களா. ஒரு சூரியனோட ஒளி 100,000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்து இங்க வரைக்கும் வருது இல்லைங்களா. சேம் வே நம்ம கண்களால் ஒரு நட்சத்திரத்தை பார்க்க முடியும் அப்படின்னா, அந்த நட்சத்திரத்துல இருந்து இங்க ஒரு ஒளி வர்றதுனாலதான் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ அந்த மாதிரி வந்து ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் 27 நட்சத்திர தொகுப்புகளாகவும் 12 ராசிகளாகவும் 9 கோள்களாகவும் நம் முன்னோர்கள் பிரிச்சிருக்காங்க. எல்லாமே இன்டர்லிங்க்டு, ஆச்சுங்களா. அதாவது வெஸ்டர்ன் கவிஞர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, அதாவது இந்த பூமியில நீங்க பறிக்கிற ஒரு பூவை நம்ம பறிக்கிறதுனால ஏற்படுற அலை வந்து நட்சத்திரங்கள் வரைக்கும் நீட் ரீச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து சாதாரண விஷயம் இல்லைங்க, ஒவ்வொன்றுமே அலைகளால், இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமுமே அலைகளால் பிணைக்கப்பட்டிருக்கு, ஆச்சுங்களா. நம்ம வந்து ஜஸ்ட் நமக்கு தெரியாது புரியாது, நம்ம கண்ணில் பார்க்குறோம், நமக்கு என்ன தெரியுதோ அதைத்தான் நம்ம யோசிக்கிறோம், பேசுகிறோங்க. ஆனால் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சங்களும் ஒரு கட்டுப்பாட்டில் இயங்கிட்டு இருக்கு, அதன் கட்டுப்பாட்டில் இயங்கிட்டு இருக்கு. பாருங்க, ஒரு நிமிஷம் மாறாமல், நொடி மாறாமல்,
அவ்வளவு தெளிவா பூமி ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகாம ஒரு காந்த அலையில வந்து அத்தனையுமே ப்ராப்பரா இயங்கிட்டு இருக்கு, ஒன்னொன்னு நகர்த்த முடியாத அளவுக்கு தெளிவா இயங்கிட்டு இருக்கு. ஆச்சுங்களா, இப்போ 12 நட்சத்திர கோள்களும் அதே 12 ராசிகள், 27 நட்சத்திர தொகுப்புகள், 9 கோள்கள், இதை எல்லாத்தையும் இணைக்கும் போது 48 அப்படிங்கிற நம்பர் வருது. ஆச்சுங்களா, இது ஒரு மண்டலம். ஆச்சுங்களா, அதாவது இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தை நம்மளோட இணைச்சு, அதாவது ஒட்டுமொத்த நட்சத்திரங்களும் 9 கோள்களும் இந்த ராசிகளோட வச்சு பிணைக்கிறது தான் இந்த 48 மண்டலம் அப்படிங்கிறது. இந்த மண்டலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு நாளும் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தோட வீச்சு அதிகமா இருக்கும். ஆச்சுங்களா, ஒவ்வொரு நாளும் குறிப்பிட்ட நட்சத்திரத்தோட வீச்சு அதிகமா இருக்கும்போது அப்போ தினமும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நட்சத்திரத்தோட ரீச் அதிகமாக அதிகமாக. இப்ப இன்னைக்கு வந்து பரணி நட்சத்திரம் த்துல நாள் துவங்குது, அப்புறம் அடுத்தது வந்து கோள்களுடைய வீச்சுல நாள் தொடங்கும், நட்சத்திரத்தோட வீச்சுல நாள் தொடங்கும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 48 நாட்கள் வந்து கம்ப்ளீட்டா முடியும் போது இந்த காந்த அனைத்து விதமான அலைகளும், அனைத்து விதமான பிரபஞ்ச அலைகளையும் இந்த உடம்பு கடந்து போயிருக்கும். ஆச்சுங்களா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோள்களும், ஏன்னா பூமி வந்து ஒரு இடத்துல இல்லைங்க, அதே மாதிரி பூமி வந்து ஒரு ஸ்டேபிளாம் இல்லை, தன்னைத்தானே சுத்திட்டு சூரியனே சுத்தி வந்துட்டு இருக்கு. அதுவும் இல்லாம இந்த பூமி சுத்தும் போது சந்திரன்கிறது வந்து சுத்திட்டு இருக்கு பூமியை. ஆச்சுங்களா, இந்த மாதிரி இந்த நிலையில்லாம இயக்கத்திலேயே இருக்கிற நம்மளோட பூமி பந்தும் அதே மாதிரியே நிலையில்லாம ஏதோ ஒரு குறிப்பிட்ட இயக்கத்தில் இருக்கிற நட்சத்திரங்களும் கோள்களும் எல்லாமே வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பில் இருக்கு. அப்போ ஒரு 48 நாள் முழுமையா நம்ம முடிச்சு வரும்போது கிட்டத்தட்ட எல்லா கோள்களுடைய அலைகளையும் எல்லா கோள்களுடைய பிரபஞ்ச காந்த சக்தியையும் இந்த உடம்பு தாண்டி வந்துருது. அப்போ ஒரு குறிப்பிட்ட பழக்கத்தை 48 நாள் நம்ம தொடர்ந்து கொண்டு வந்து முடிக்கும் போது அனைத்து அலை வரிசைகளையும் கடந்து நம்ம வந்து நிறுத்திடுறோம். அவ்வாறு நிறுத்தும் போது திரும்பவும் இந்த மாதிரி எப்ப நம்ம நினைச்சாலும் நம்ம இந்த பிரம்மச்சரியம் செலிபசிங்கிறத தொடர்ந்து எடுத்துட்டு போக முடியும். ஆச்சுங்களா, இதுதான் மெயின் ரீசன். அந்த 48 நாள் நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போது நம்ம வந்து இதை தொடர்ந்து எடுத்துட்டு போகலாம். தொடர்ந்து எத்தனை நாள் வேணாலும், எத்தனை வருடம் வேணாலும், நம்மளுடைய சூழலுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் மேரேஜ் ஆகி இப்போ தான் இருக்கும். ஒரு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா காதலிச்சிட்டு இருப்பாங்க, ஒவ்வொருத்தருக்கு வந்து 18 வயசா இருக்கும், ஒரு ஒருத்தருக்கு வந்து 50 வயசா இருக்கும், இனிமேல் ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து பலதரப்பட்ட மனிதர்களுக்கும் வந்து ரொம்ப கஷ்டம் இல்லாமல் ஒரு 48 நாளுக்குள்ள அந்த பலன் கிடைக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த 48 நாள் நம்ம செலிபஸி பிரம்மச்சரியத்தை தொடங்கி பண்ணிட்டு இருக்கிறேங்க. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, சரி இது செலிபஸி பிரம்மச்சரியம் நம்ம பண்றோம், 48 நாள் பண்ணி முடிக்கிறோம், இதனால நமக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும், அதுதானுங்க. என்ன பண்ணாலும் அதில் நமக்கு என்ன பலன், என்ன பலன்னு கேட்குறோம் இல்லைங்களா. ஓகே, இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்றேன், ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் ஒரு சாப்பிட்ற உணவு வந்துங்க, சாப்பிட்ற உணவு ரத்தமாக மாறுறதுக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது எலும்பாக மாறுறதுக்கு, எலும்பு மஜ்ஜையாக மாறுறதுக்கு, அதுக்கப்புறமேல் அது வித்துவாக மாறுறதுக்கு எடுத்துக்கிற கால அளவு வந்து கிட்டத்தட்ட 21 நாள் வரைக்கும் ஆயிடும்னு சொல்கிறாங்க. ஆனால் தினம் தினம் கூட நம்ம வீணடிக்க முடியுது. ஏன்னு கேட்டிங்கன்னா வான்காந்தத்திலிருந்து உணவுலேருந்து மட்டும் சக்தி இல்லைங்க, பல விதங்களில் நம்ம சக்தியை எடுத்துகிட்டே இருக்கிறதுனால அந்த வித்து சக்தி உற்பத்திங்கிறது நம்ம டெய்லி டெய்லியுமே வந்து வலிமை குறைஞ்ச வித்து சக்தியை நம்ம வந்து வீணடிச்சிட்டு இருக்கிறோம். ஆச்சுங்களா, ஒரு சாதாரண மனிதன் வந்து வீணடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த வித்து சக்தியை வந்து வீணடிக்காம நம்ம உடல்லே வச்சிருக்கும் போதுங்க, இந்த 41 நாள் 48 நாளைக்கு நம்ம சாப்பிடுற உணவு முழுக்க முழுக்க நம்ம உடம்பை மேம்படுத்திக்கிறதுக்கு உதவுது. நம்பர் 1, நோய் நொடிகள் குணமாகறதுக்கு தொடங்குது. ஆச்சுங்களா, நம்பர் 2, ரெண்டாவது பெனிஃபிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 48 நாளுங்கில உடம்புல இருக்கிற எக்ஸ்பர்ட் சயின்ஸ் தியரி வந்து உடம்புல இருக்கிற எல்லா செல்களும் கண் முதல் கொண்டு பாதத்தில் இருக்கிற நகம் முதல் கொண்டு அது அப்படியே இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனா அனைத்துமே தன்னைத்தானே புதுப்பிச்சிருக்கும், மூளை செல்கள் உட்பட தன்னைத்தானே புதுப்பிச்சிருக்கும். ஆச்சுங்களா, எப்போ இன்னைக்கு நீங்க இப்போ என்னை பாக்குறீங்க, இன்னைக்கு பாக்குற பிரகாஷ் 48 நாள் கழிச்சு அதே பிரகாஷ் கிடையாது, அதே பிரகாஷ் தான், ஆனா பிரகாஷத்தில் இருக்கிற உயிரணுக்கள் செல்கள் எல்லாம் மாற்றம் அடைஞ்சிருக்கும். இப்ப நம்ம ஒரு ஆறு பாக்குறோம், ஆத்துல இருக்கிற இப்ப நம்ம பாக்குறப்போ ஓடிட்டு இருக்கிற அதே தண்ணி அடுத்த செகண்ட் பார்க்கும் போது இருக்காது, அதே ஆறு தான், பட் தண்ணி வேற தண்ணி. அந்த மாதிரிங்க
இப்போ 48 நாள் நம்ம ஒரு குறிப்பிட்ட பழக்கத்தை நம்ம இப்போ கொண்டு வர்றதுனால நம்மளுக்கு வந்து 48 நாள் கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப திரும்ப வந்து இந்த இனப்பெருக்கத்துக்காக அலைகிற அரிசி இருக்காது ஆக்சுவலா. ஏன்னா நம்ம வந்து மடை மாற்றிடுறோம் ஆக்சுவலா. இந்த 48 நாள் கட்டுப்பாடுனால இது வீணடிக்கிற அந்த சக்தியை வந்து அதுக்கு உடலே பயன்படுத்திக்கிற மாதிரி நம்ம ஒரு பழக்கத்தை கொண்டு வந்துடுறோம். அந்த பழக்கம் வந்து நம்மளுக்கு வந்து பல தலைமுறைகளுக்கும் பயனா இருக்கும்னு சொல்றாங்க ஆச்சுங்களா. இந்த ஆணம் முதலில் அதிகம் செலவானால் மானம் இழந்து மதிகெட்டு போன திசை எல்லோருக்கும் கள்ளனாய் எழுபிறப்பும் தீயனாய் நல்லோருக்கும் புல்லனாம் நாடுங்கிற மாதிரிங்க. நமக்கு வந்து சாப்பிட்றோம் ஆச்சுங்களா. இப்போ நாம வந்து ஒரு பிளேட் சாப்பாடு சாப்பிட்றோம்னு வைங்களேன், அதுல வந்து ஒரு 30 சொட்டு ரத்தம் நம்மளுக்கு உற்பத்தி ஆகுது ஆச்சுங்களா. ஒரு பிளேட் சாப்பாடு சாப்பிட்றோம், ஒரு 30 சொட்டு ரத்தம் உற்பத்தி ஆகுது. அந்த 31 சொட்டு ரத்தம் வந்து நமக்கு வந்து தயாராகிறதுக்கு ரத்தமா மாறுறதுக்கு ஒரு வாரம் ஆகுதுன்னு வைங்களேன். இந்த 31 சொட்டு ரத்தமும் வித்து சக்தியை கன்வெர்ட் ஆகி நாளைக்கு வரும்போது அரை சொட்டு வித்து சக்தியா மாறுதுன்னு வைங்களேன். ஆனா நம்ம வீணடிக்கிறது 4-5 சொட்டு வித்து சக்தி, வீணடிக்கிறது 4-5 சொட்டு வித்து சக்தி போதும் போதுங்க. அப்போ ஆன முதலில் ஆச்சுங்களா, நம்ம சாப்பிட்றதை விட செலவாகிறது ரொம்ப அதிகமா இருக்கு ஆச்சுங்களா. அப்படி அதிகம் செலவாயிருச்சுன்னா மானம் இழந்து மதிகெட்டு போன திசை எல்லோருக்கும் கள்ளனாய் எழுபிறப்பும் தீயனாய் நல்லோருக்கும் பலனாய் மாடுனா நாடுன்னு சொல்ற மாதிரிங்க பல துன்பங்கள்ல இன்னல்கள்ல சிக்கிக்குவோம் ஆச்சுங்களா. இப்ப நம்ம 48 நாள் கண்ட்ரோலா இருக்கிறதுனால அந்த வித்து உற்பத்திக்கு தேவையான சக்தி என்ன உடம்பு உற்பத்தி செய்யுது இல்லைங்களா, அதுக்கான வேலை குறைஞ்சிருது. அப்போ அந்த உடம்பெல்லாம் ரத்தம் எல்லாம் புதுமை அடைஞ்சிடும் ஆச்சுங்களா. ரத்த செல்கள் எல்லாம் தூய்மை அடையும், அப்புறம் நம்மளுக்குள்ள இருக்கிற நோய் நொடிகள் குணமாகுங்க. அப்புறம் இதுல வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம எண்ணங்களுக்கு வந்து வலிமை அதிகமாகும். எண்ணங்களுக்கு வலிமை அதிகமாகும்னு எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இன்னைக்கு வந்து ஜஸ்ட் உங்க பிரதரை நினைச்சிருப்பீங்க, பார்க்கணுமே நினைப்பீங்க, திடீர்னு போய் கதவு திறந்தீங்க அப்படின்னா டோர் ஓபன் பண்ணிட்டு பிரதர் வருவார் சரிங்களா. அவர் எதுக்கோ வந்திருப்பாரு, ஆனா நம்ம அவர் கிட்ட வரும்போது அந்த அலைகள் நம்மளை தாக்கி தம்பி நினைக்க வச்சு அவர் வரட்டும் அப்படின்ட்டு கூப்பிடுற மாதிரி. அந்த மாதிரிங்க ஏதோ ஒண்ணு நடக்கும்னு நினைப்போம், ஆனா அது நடந்துட்டு இருக்கும். அது நம்ம எண்ணங்கள் வந்துங்க. இப்போ நமக்கு வந்து ஒருத்தர் வந்து பணம் தர வேண்டியது இருக்கு, அவங்க தரல அப்படிங்கும்போ அது மனசுல நினைச்சு நம்ம கொஞ்சம் வருத்தப்பட்டோம்னு வைங்களேன், அந்த எண்ணலைகளை அவரை தாக்கி அதுக்கான ஏற்பாடுகள் நடந்து அந்த பணம் தானா வரக்க ஆரம்பிச்சிடும் ஆச்சுங்களா. அதாவது ஜெகவசியம், தொழில் வசியம், முகவசியம், அப்புறம் சர்வ சம்பத் வசியம், கிட்டத்தட்ட உலகத்துல என்னென்ன விதமான வசியங்கள் இருக்கோ அத்தனையுமே வந்து வித்து சக்தியை கட்டுப்படுத்தும் போது தானா நம்மளை நோக்கி வரக்க ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிற வித்து வந்து யோசிச்சு பாருங்க, இப்ப நம்ம கிட்ட நீங்க இன்னைக்கு வந்து வித்து சக்தி வீணடிக்காம நீங்க காத்து நிக்கிறீங்க, உங்ககிட்ட இருக்கிற வித்து சக்தி 48 நாள் கடந்து அது ஸ்ட்ராங்கா இருக்கும்போது என்ன தெரியுங்களா, அது வந்து அனைத்து கிரகங்களுடைய அனைத்து ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட சக்தியும் தன்னகத்தே காத்துட்டு இருக்கும் ஆச்சுங்களா. நம்ம சாப்பிட்ற உணவு எண்ட் ஆஃப் தி டே வித்து சக்திக்கு தான் போகுது ஆச்சுங்களா, அது காத்திருக்கும். அப்ப என்ன ஆகும், நம்ம எண்ணங்கள் எங்கிருந்து உற்பத்தி ஆகுதுங்க, எண்ணங்கள் எப்போ யோசிச்சிருக்கீங்களா, மூளையிலிருந்து உற்பத்தி ஆகுன்றீங்களா, கிடையாது, மூளையிலிருந்து உற்பத்தி ஆகல எண்ணங்கள். எண்ணங்கள் வந்து ரிஃப்ளெக்ஷன் தான் மூளையிலிருந்து ஆகுது. உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா எண்ணம்ங்கிறத விட மனம் அப்படிங்கிறது, இப்பத்தி நம்ம ஒரு விஷயத்த பாக்குறோம்னா அந்த பொருள் வந்து நம்ம கண்ணுல பதிவாகி அந்த கண் வந்து மூளை செல்கள்ல பதிவாகி அது வந்து நேரடியா போய் நம்முடைய வித்து சக்தியில தான் பதிவாகுதுங்க ஆச்சுங்களா. நம்ம கிட்ட இருக்கிற பேசிக் வித்து சக்தியில தான் பதிவாகுது. அந்த பேசிக் வித்து சக்தியில இருந்து தான் வித்து குழம்பும் உற்பத்தி ஆயிட்டு இருக்கு. அந்த வித்து சக்தி இதெல்லாம் வந்து டக்குன்னு கேட்டா புரியாதுங்க உங்களுக்கு. இது வந்து ஆயுர்வேதிக் சித்தால வந்து பேசிக்கே இதுதான், ஒரு மனுஷனோட உயிர் போகுது அப்படின்னா வித்துக்களையும் உடஞ்சுதான் உயிர் போகுது ஆச்சுங்களா. உயிர் எங்க இருக்குதுன்னு இங்கிலீஷ் மெடிசன்ல தெரியாம இருக்கலாங்க, நம்ம கல்ச்சுரல்ல இது எல்லாமே கண்டுபிடிச்சுட்டா வச்சிருக்காங்க. அப்போ வித்து சக்திக்கு வந்து பல விதமான கோள்கள் அலைகளோட சக்தி சேர்ந்திருக்கிறதுனால அங்கிருந்துதான் எண்ணங்கள் உற்பத்தி ஆகி மூளையில ரிஃப்ளெக்ட் ஆகி வர்றதுனால நம்மளுக்கு வந்து வர்ற எண்ணங்களே வந்துங்க ரொம்ப வலிமையானதா இருக்கும். இப்ப நம்ம வந்து ஒரு விஷயம் யோசிக்கிறோம் அப்படிங்கும் போது அது நம்மளுடைய வித்து சக்தியிலிருந்து தான் நமக்கு அதுக்கான எனர்ஜியே கிடைக்குது. யோசிக்கும் போது இப்போ நமக்கு வந்து அந்த பிரபஞ்ச களத்துல வந்து எந்த மூலையில எந்த இடத்துல எந்த அலைகள்ல எந்த சக்தி இருக்குதோ அதை ஈர்க்கும்
ஆச்சுங்களா. இப்போ நம்ம சொன்ன மாதிரி நம்ம மேரேஜ் வந்து ஆகுங்களா அப்படின்னு கேட்டார் இல்லைங்களா, அது அதுக்கு இன்னொரு விஷயம் இருக்குதுங்க. இது வந்து கிட்டத்தட்ட பல மணி நேரம் போயிருங்க. ஆக்சுவலாக இதோட பலன்கள் பற்றி பேசணும்னா, ஏன்னா நீங்கள் நம்ம வந்து ஒரு வாட்டர் கேனில் இருக்கிற தண்ணியை எடுத்து குடிக்கிறத பற்றி பேசினா அது ஒரு நிமிஷத்தில் குடிச்சிடலாம், ஒரு கடலையே எடுத்து குடிக்கணும்னா முடியாது. இது நான் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி உணர்த்துறதுக்கு பார்க்குறேங்க. அதுக்கப்புறம் இந்த மேரேஜ் சம்மந்தமாக வந்து சீக்கிரம் கல்யாணம் ஆயிருங்கிறீங்களா எப்படின்னு கேட்குறீங்க இல்லைங்களா, அதுக்கான விஷயத்துக்கு வர்றேன் இப்போ. ஓகே, ஒரு எறும்பு இருக்கு, நீங்கள் சர்க்கரை எங்கேயோ கொட்டுறீங்க, சர்க்கரை எந்த இடத்துல கொட்டிடுறீங்கன்னா எறும்பு வந்து எந்த மூலையிலேருந்து எப்படி வருதுன்னே தெரியாது, அது கண்டுபிடிச்சி வந்துடுது கரெக்டுங்களா. அதோடைய உணவு அங்கே இருக்குதுன்ட்டு அது வந்துடுது ஓகேங்களா. அதே மாதிரி நமக்கு வந்து எந்த இடத்துல ஜாப் தேவை, எந்த இடத்துல எது தேவையோ அதை தேடி நம்ம போவோம் அது ஓகேங்களா. இப்போ ஒரு சாதாரண ஒரு ஆண் ஒரு பெண் அப்படின்னு இருக்கும்போது ஒரு பெண் ஒரு ஆண் மேலே ஒரு வசியம் ஆகுறாங்க விரும்புறாங்க அப்படின்னா பொருள் புகழ் அது இது எல்லாமே இருக்கட்டுங்க, அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு சாதாரணமா ஒரு இனக்கவர்ச்சி அப்படிங்கிறது, இனக்கவர்ச்சி பத்தி சொல்றேன், இனக்கவர்ச்சி அப்படிங்கிறது வித்து சக்தியை அதிகமா தேக்கி கண்ட்ரோல்ல வச்சிருக்கிற ஆண் மேல அந்த பெண்ணுக்கு இனக்கவர்ச்சி அதிகமா வரும், அதிகமா ஏற்படும். ஏன்னு கேட்டீங்கன்னா பெண்ணுக்கு என்ன தேவையோ உயிர் சக்தி தேவை ஒரு குழந்தை உருவாக்குறதுக்கு, அந்த உயிர் சக்தி இந்த ஆண் கிட்ட அதிகமா இருக்கு. அப்போ ஈர்ப்பு அதிகமா வரும் ஒண்ணுங்க. ரெண்டாவது வந்து அந்த உயிர் சக்தி வந்து ரொம்ப அதிகமா இருக்கும்போது ஈர்ப்பு இன்னும் அதிகமா இருக்கும். அந்த ஈர்ப்பு அதிகமா இருக்கிறதுக்கு மெயின் ரீசன் எப்படி தெரியுங்களா, அது வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல, அவங்களுக்கு வந்து உணருங்க. அது ஒரு சில விஷயங்கள் கால்குலேஷனுக்கெல்லாம் அடங்காத விஷயம் அதெல்லாம். இப்ப பாத்தீங்கன்னா நம்மளே ஒருத்தர் பார்க்குறோம் நம்மளுக்கு பிடிச்சிருக்கு ஆச்சுங்களா, எல்லா பெண்களை பார்த்தாலும் நம்மளுக்கு அழகா இருக்கிறாங்கன்னு சொல்லிடுவோம். நிறைய பெண்கள் இப்போ நம்ம வாழ்க்கையிலே கடந்து நிறைய பெண்கள் வர்றாங்கன்னு வைங்களேன், ஏதோ ஒரு வேலை பார்க்குற இடத்துல பல்வேறு சூழ்நிலையில் நம்ம சொந்தக்காரங்களை நம்ம அக்கா தங்கச்சி யாழ் எல்லாம் இருக்காங்க, நிறைய பேர் நம்ம அழகா இருக்கிறாங்கன்னு நம்ம கடந்து போவோம். அதே மாதிரி பெண்களும் நம்ம ஆண்களை பார்க்குற விதத்துலையுமே அந்த மாதிரி வித்து சக்தி அதிகமாக காத்து வச்சிருக்கிறவங்க வந்து ஒரு ஒரு ஹேண்ட்ஸமாக இருப்பாங்க, ஹேண்ட்ஸம் அப்படிம்பாங்க இல்லைங்களா, அது தானாக வரும் சரிங்களா. இப்போ இது நமக்கு வந்து அப்படி இன்னொன்று வந்து நம்ம எண்ணங்களுக்கு வலிமை அதிகமாகுதுன்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, அது நம்ம எண்ணங்களுக்கு அதிகமாகிறதுனால நமக்கு என்ன தேவையோ அதையும் அதிகமாக ஈர்க்கறக்க ஆரம்பிச்சிடும். உடனே வந்து நான் 48 நாள் முடிஞ்சோடனே கல்யாணம் நடந்துரும்ன்ட்டு நான் சொல்லிங்க, இது வந்து அந்த எது உங்ககிட்ட அதிகமாக இருக்குது, உங்ககிட்ட 1 கோடி அதி பணம் இருக்கு, அது வந்து ஒரு வறியவர் ஒரு ஏழை இருக்காரு அப்படின்னா அவருக்கு வந்து பணம் தேவை, அவரு உங்களை பார்த்து ஈர்க்கப்படுவார். நீங்க ஏதாச்சும் வேலை கொடுக்குறீங்களா, உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சேவை, உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு உதவி செஞ்சு உங்ககிட்ட இருந்து பணம் அவருக்கு தேவைப்படுது, அதுக்கு முயற்சி செய்வார் ஆச்சுங்களா. அப்போ அதே மாதிரி உங்ககிட்ட உயிர் சக்தி அதிகமா இருந்தால் உங்ககிட்ட இருக்கிற விஷயம் தேவைப்படுறவங்களுக்கு ஈர்ப்பு சக்தி அதிகமாகும் ஓகேங்களா. இது பத்தி ரொம்ப பேச வேண்டாம்ட்டேன்னா இது டாபிக்கே வந்து மாறி போயிருங்க, அதுக்கு இது புரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி இது வந்து இப்போ இது வந்து உணர்ந்து தெரிஞ்சுக்க வேண்டியது. ரிசர்ச்ல வந்து ரிசர்ச்ல வந்து சில விஷயங்கள் வந்து கற்பனைக்கு கூட அடங்காத விஷயங்கள் ஆச்சுங்களா. நம்மளோட ஒவ்வொருத்தரும் பல்வேறு வினைப்பதிவுகளில் தான் இந்த பூமியில உதிச்சிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ள வந்து இதை அடக்கிட முடியாது. அப்புறம் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறதுல மறுபடி இன்னும் என்ன சொல்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளே நம்ம உணரலாம்ங்க, அது அல்டிமேட் பெனிஃபிட்ஸுக்கு போகும்போது நம்மளே நம்ம உணரலாம், நம்ம யாருன்னு நம்மளுக்கு தெரியும், நமக்கு ஞாபக சக்தி அதிகமாகும், கண்கள் விஷன் அதிகமாகும், முடி உழுகிறதெல்லாம் நிற்கும், இது எல்லாமே அதாவது உடம்பு தன்னைத்தானே குணமாக்கிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருங்க ஆச்சுங்களா. ஸோ இந்த குணமாக்கிக்கிறதுக்கு எல்லா பெனிஃபிட்ஸும் அடையிறதுக்காகத்தான் இந்த வித்து சக்தியை வந்து வித்து சக்தி காத்திருக்கிறதுன்னு வைங்களேன். ஸோ இதுக்கு மேலே நான் இது எப்படி எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு இந்த விஷயங்கள் சொல்கிறேன். பலன் அப்படிங்கிறது அது கணக்கிட முடியாதுங்க ஆச்சுங்களா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வெளிப்படுவது, ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி கண்டிப்பாக வெளிப்படும். ஸோ அது வந்து ஒரு குறிப்பிட்ட வட்டத்தில் சித்தர்கள்லாம் சொல்கிறாங்கன்னா அவங்க 8 சித்தி அடைஞ்சதுக்கு காரணமே இந்த வித்து சக்தியை காத்ததுனால தான். அவங்க வந்து ஊருக்குள் இல்லாமல் காடு மலைகள் ஏறி திரியிற காரணமே உணவு இல்லைனா கூட பரவாயில்ல, வித்து சக்தி வீணா காப்பாற்றியே ஆகணும்ன்ட்டு அவங்க அப்படி இருக்கிறது காரணம் அவங்க வித்து சக்தியை காத்தாங்க. அந்த காத்து வர்ற அந்த சக்தியை வச்சு அவங்கள சூப்பர் மேன் மாதிரி இன்னைக்கும் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ நாம் ஒரு சாதாரண மனுஷன் ஒரு சூப்பர் மேனாக மாறணும்னா எப்படி சொல்லுங்க,
நம்மள மாதிரி ஒரு சாதாரண மனுஷன் ஒரு சூப்பர் மேனா மாறுறதுக்கு என்ன வழி? றெக்கை கட்டிட்டு குதிக்க முடியாதுங்க மாடியில இருந்து, சக்திமான் மாதிரி பறந்துட முடியாது. ஆனா நம்ம கிட்ட இருக்கிற ஒரு சக்தி, அதை நீங்க கட்டுப்படுத்தினீங்கன்னா உங்களுக்கே ஃபீல் ஆகும். அந்த 48 நாள் கழிச்சு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க, என்ன காரணம் கொண்டு இந்த சக்தியை மட்டும் நம்ம வீணடிச்சிட கூடாது, இதுதான் நம்மளோட வாழ்க்கை, இதுதான் நம்மளோட எசன்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ஸ் உங்களுக்கே கண்டிப்பா வரும். ஆச்சுங்களா, இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேங்க, நான் பேசுற எந்த விஷயத்தையுமே எழுதி வச்சுட்டு பேசலீங்க. ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துட்டு எனக்கு வந்து தோன்றதை நான் அப்படியே உங்களுக்கு ஷேர் பண்றேன், எடிட்டிங் கூட பண்றது இல்லை வீடியோஸ். ஆச்சுங்களா, அதனால வந்து உங்களுக்கு சில சமயம் ஒரு கன்ஜஸ்டடா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதுக்கு தயவு செஞ்சு என்னை மன்னிச்சுக்குங்க. அப்புறம் வீடியோஸ் வந்து எனக்குள்ள தோன்ற விஷயங்களை வந்து அப்படியே உங்களுக்கு சொல்றதுக்கு முயற்சி பண்றதுனால கொஞ்சம் வீடியோ பெருசாகவும் ஆயிடுது. ஏதாவது சிரமம் இருந்தா மன்னிக்கணும், ஏதாவது என்னை திருத்திக்கணும்னு சொன்னீங்கனால நான் அதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். எல்லாத்துக்கும் அல்டிமேட்டுங்க, நம்ம வாழ்க்கையில் நினைச்சதெல்லாம் அடையணும், நினைச்சதெல்லாம் அடையணும் அப்படிங்கறத விடங்க, நமக்கு வந்து என்ன தேவையோ அதை சீசியாவும் சிரமம் இல்லாமலும் அடையிறதுக்கு வித்து இந்த வித்து சக்தியை காப்பாத்திக்கிறதும் நோ ஃபேப் செலிபசி வந்து ரொம்ப உதவும். ஓகேங்களா, அது அது இருந்தா தான் முடியுமேங்க. சுவர் இருந்தா தான் சித்திரம் வரைய முடியும். ஆச்சுங்களா, இந்த சுவர் அப்படிங்கறத இந்த செலிபசி தான், இதுல தான் எல்லா மர்மமும் எல்லா ரகசியமும் உலகத்தின் ஒட்டுமொத்த சூத்திரமும் மறைஞ்சிருக்குது. நம்ம கிட்டேயே இருக்கிற அந்த வித்து சக்தியில தான் இருக்குதுங்க. ஓகே, வாழ்க வளமுடன், நீ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க.